இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள மேலாண்மை இயக்குனர் பணிநிலைகளை நிலை உயர்வு செய்து, அப்கிரேடேஷன் என்று சொல்லக்கூடிய நிலை உயர்வு செய்து, மத்திய கூட்டு வங்கியில் இருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குநர்களை கூடுதல் பதிவாளர்களாகவும், அதே போன்று நகர வங்கிகளில், நகர கூட்டு வங்கிகளில் மொத்த விற்பனை பண்டசாலைகளில் துணை பதிவாளர்களும், கூட்டுறவு சார்பதற்கு மேலாண்மை இயக்குநர்கள் இருப்பவர்களை இணைப்பதிவாளர்களாகவும் நிலை உயர்வு செய்கின்ற நடவடிக்கைகளை இன்றைக்கு தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக 32 துணைப்பதிவாளர் பணியிடங்கள், 54 கூட்டுறவு சார்பதிவாளர் பணியிடங்கள் இழக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. ஏற்கனவே கூட்டுறவுத்துறையில் 2009 துறை சீரமைப்பு என்ற பெயரில் 636 பணியிடங்களை இழந்து இன்றைக்கு மிகப்பெரிய பணிச்சுமையில் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல் மீண்டும் இந்த நிலை உயர்வு நடவடிக்கையால் எங்களுக்கு ஒரு 86 பணியிடங்கள் குறைக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளால் எங்களுடைய பணியிடங்கள் குறைப்பது மட்டுமல்ல, அந்த கூட்டுறவு நிறுவனங்களுடைய சிப்பந்தி சாதாரண செலவினம் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பள உயர்வு என்பது கொடுக்கப்பட்டு அந்த நிறுவனங்களுடைய நிதி ஆதாரம் பாதிக்கப்படுகிறது. அப்போ இரண்டு வகையான பாதிப்புகளை இந்த நிலை உயர்வு நடவடிக்கைகள் பாதிக்க செய்கிறது. எனவே இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூட்டுறவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக ஒரு 3 கட்ட இயக்கத்தை வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு 18 வருகின்ற 20 கோரிக்கையிட்ட இணைந்து பணிபுரியுடைய இயக்கம், வருகிற 31 அனைத்து மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு பெருந்தள்ள முறையிடும். அதே போன்று 11/9 ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் உண்ணாவிரதம் இருப்பது என்ற முடிவை எடுத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கை அணி ஆர்ப்பாட்டத்தின் வழியாக தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்வது, தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதுபோன்ற நிலையுறு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டுறவு நிறுவனங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று கூட்டுறவுத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சார்நிலை அலுவலர்களுடைய பணியிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கூட்டுறவு நிறுவனங்களில் மேலாண்மை இயக்குநர் பணியிடங்களை நிலை உயர்வு செய்யும் நடவடிக்கைகளால் ஏற்படும் இழப்புகளை தடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பெருந்திட்ட வளாகத்திலுள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் எம் சவுந்தரராஜன் தலைமையில் கோரிக்கை அட்டை அணிந்து பணிபுரியும் போராட்டமும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில மகளிர் துணைக்குழு உறுப்பினர் எம் மகாலட்சுமி, மாவட்ட செயலாளர் பி விஜயன், மாவட்ட பொருளாளர் எம் ஐயப்பன், வட்ட நிர்வாகிகள் கோபி, அலெக்ஸ், கார்த்திகை, சந்திர உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் எம் சவுந்தரராஜன், அரசின் நடவடிக்கையின் காரணமாக 32 துணை பதிவாளர்கள் மற்றும் 54 கூட்டுறவு சார் பதிவாளர் பணியிட இழப்புகள் ஏற்படும். துறை சீரமைப்பு என்ற பெயரில் 2009 636 பணியிடங்கள் குறைக்கப்பட்டதன் காரணமாக இன்று வரை கூட்டுறவுத்துறை அலுவலகங்களிலும் களப்பணிகளிலும் ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து வருகிறது. இந்த நேரத்தில் ஊழியர்களுக்கு மேலும் துன்பம் தரும் வகையில் தற்போதைய நடவடிக்கையை அரசு துவங்கியுள்ளது. இது கூட்டுறவுத்துறையின் செயல்பாட்டினை சீரழிக்கும் என்று அரசிற்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். எனவே அரசு இந்த நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 20 அடையாள அட்டை அணிந்து பணிபுரியும் இயக்கம் நடைபெறும். 31 மண்டல இணைப்பதிவாளர் மற்றும் பதிவாளர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மாவட்ட ஆட்சியர் மூலம் தமிழக முதல்வருக்கு முறையீடு அனுப்பப்படும். செப்டம்பர் 11 சிறு விடுப்பெடுத்து பட்டினி போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். தினக்குரல் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ரவிச்சந்திரன். தமிழக அரசே பதிவாளரே, குறைக்காதே 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 துணை பதிவாளர் பணியிடங்களை, குறைக்காதே 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 கூட்டுறவு சார் பதிவாளர் பணியிடங்களை, குறைக்காதே 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 புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் ரத்து செய் தமிழக அரசே பதிவாளர் குறைக்காதே குறைக்காதே சார்நிலை பணியிடங்களை குறைக்காதே குறைக்காதே
என்ற நோக்கத்தில் சார்நிலை பணியிடங்களை குறைக்காதே குறைக்காதே. தமிழக அரசு பதிவாளரே, கைவிடுக கைவிடுக, நிலை உயர் நடவடிக்கைகளை கைவிடுக கைவிடுக, அழியே குறைக்காதே கல பணியிடங்களை குறைக்காதே. நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பாப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம், ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.